ஹலோ காய்ஸ் வணக்கம். சுவை உலாத்தல் மீட் பண்ணியிருக்கிறோம். எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் வீதி, யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி ரோட்டில் தான் நிற்கிறேன். இந்த இடத்துல என்ன ஏன் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே நேச்சுரல் ஃபியூவல் அப்படின்னு சொன்னால், இயற்கையின் பானம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜூஸ் ஷாப் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், ஐஸ்கிரீமை வந்து ரோலாக தராங்க. ஐஸ்கிரீம் ரோல் அப்படின்ற ஒரு ஐட்டம் வந்து இங்கே ஸ்பெஷலாக இருக்குது. அதை விட நிறைய வெரைட்டியான ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன டேஸ்டில் எல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி மேக் பண்ணுறாங்க அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். கடைகளை வந்தாச்சு. இந்த அட்மாஸ்பியரை பார்த்தீங்கனாலே செம்மையாக இருக்குது. ஒரு சின்ன பிளேஸ் தான், ஆனால் செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க அட்மாஸ்பியர் எல்லாம். அந்த சைட்டை பூக்கள், மரக்கண்டுகள் அப்படிலாம் வச்சு இங்கால அவங்களோட ஐட்டம்ஸ் எல்லாமே ஷோ பண்ணியிருக்காங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, ரோல்ஸ் இருக்குது, அண்டு சம்சா இருக்குது, கேக் அது இருக்குது. அதை விட ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இதுதான் அவங்களோட மெனு, ஜூஸுக்கான மெனு கார்டு இது தான். இதில் இருக்கிற எல்லா யூஸும் இங்கே இருக்குது. ஐஸ்கிரீம் மேக் பண்ண போகிறாங்க. ஸோ ஐஸ்கிரீம் மேக் பண்ணுற மிஷின்ஸும் இருக்குது, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம், என்னென்ன ஐட்டம் சாப்பிடலாம் அப்படின்றது பார்க்கலாம். டேஸ்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நான் ஒரியோ ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஒரியோ ஐஸ்கிரீம் தான் அவர் செய்ய போகிறாரு, ஐஸ்கிரீம் ரோல் செய்ய போகிறாரு. சாப்பிடலாம், பார்க்கலாம் என்ன மாதிரி என்ன மெத்தடில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, ஆர்டர் பண்ண ஒரியோ ஐஸ்கிரீம் வந்துட்டுது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஐஸ்கிரீம் ரோல் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ண வேறு லெவலில் இருக்குது. ஓ மை காட், நான் இந்த ஐஸ்கிரீம் ரோல் சாப்பிட்ருக்கேன், நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன், ஆனால் இங்கே வேறு லெவலில் இருக்குது. சீரியஸ்லி அந்த ஒரியோ பிஸ்கெட் இந்த டேஸ்ட் அந்த அந்த மில்கோட டேஸ்ட், அவங்களோட மிக்சிங், அவங்களோட சீக்ரெட் ஆஃப் டேஸ்ட் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. சீரியஸ்லி பக்காவாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐட்டம் ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க. யாழ்ப்பாணம் வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். எந்த இடம் இருக்கு, எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் போடுறேன். யாழ்ப்பாணம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த கடைக்கு வாங்க, இந்த கடைக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் ரோல் சாப்பிடுங்க. யாழ்ப்பாணத்துலேயும் வேறு எங்கேயுமே இல்லை, யாழ்ப்பாணத்தில் வேறு எந்த இடத்துலையுமே இல்லை, இங்கே மட்டும்தான் இந்த ஐஸ்கிரீம் ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இங்கே வந்து சாப்பிடலாம். ஸோ இதை விட இங்கே ஜூஸ் ஐட்டம்ஸும் நிறைய இருக்குது. ஸோ நான் ஜூஸும் டேஸ்ட் பார்க்க போகிறேன். நான் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜூஸையும் ஆர்டர் பண்ணிவிட்டு பேசுகிறேன். ஓகே, அஞ்சு வெரைட்டியான ஜூஸ் வந்துருக்குது. என்னோடய ஃபேவரட் ஜூஸ் லைம் ஜூஸ் இது இருக்கட்டும், இதை லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டுக்கு நான் டேஸ்ட் பண்ண போகிறது ஊடபிள் ஜூஸ். பார்க்கவே செம்மையாக இருக்குது, அந்த கலர் அண்ட் அந்த கிளாஸ் செம்மையாக இருக்குது. ஸோ நான் ஊடபிள் ஜூஸை டேஸ்ட் பண்ண போகிறேன். ஆ, செம்ம டேஸ்ட். சீரியஸ்லி நான் யாழ்ப்பாணத்தில் உள்ள நாள் இருந்து இந்த கடையை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.
வேற லெவல். சீரியஸ்லி நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ஊடபிள் குடிக்கணும், ஊடபிள் யூஸ் குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கடைக்கு கட்டாயம் வரலாம். எந்த ஒரு இதுவும் நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஊடபிள். அந்த அவங்களோட பேருக்கு ஏற்ற மாதிரி இயற்கை பானம், நேச்சுரல் ஃபியூவல் அப்படின்ற மாதிரி அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊடபிளோட டேஸ்ட் வந்து அப்படியே நேச்சுரலாக இருக்குது. இவங்க எந்த வேறு எந்த இதுவுமே இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணல. வெறுமனே ஊடபிள் மில்க், ஓகே, ஃபேஷன் ஃப்ரூட் செம்மையாக இருக்குது. ஸ்ட்ரோ அரிஞ்சு போட்டு அப்படியே கிளாஸோட குடிக்கணும் போல இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் குடிக்க போகிறேன். அடுத்தது பப்பாயா. லைக் பப்பாயா வந்து அவங்க வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, லைக் பப்பாயா யூஸ் வந்து அது யூஸியாகவும் இல்லாமல் ஒரு லிக்யூடாகவும் இல்லாமல் சாலிடாகவும் இல்லாமல் ரெண்டும் மிட் ரேஞ்சில் இருக்குது. பார்க்கலாம். உண்மையாகவே நேச்சுரல் ஃபியூவல் தாங்க. இங்கே வந்தால் வேறு லெவல். எனக்கு சொல்ல வரது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் க்ரீன் ஆப்பிள் டேஸ்ட் பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இது யூஸில் என்னடா டேஸ்ட் இருக்க போது இல்லை என்ன அப்படின்னு சொல்ல. நீங்கள் இல்லை இங்கே வந்தீங்கன்னு சொன்னாலே ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்குதுங்க. எல்லா யூஸையும் குடிக்கும்போது ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்குது, வெரைட்டியான ஃபீல் இருக்குது. இந்த கடையின் அட்மாஸ்பியரோ என்னமோ தெரியலை. ஸோ வேறு லெவலில் இருக்குது. சீரியஸ்லி பக்காவாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ நான் இவ்வளோத்தையும் முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு நான் அவங்களோட பேசுகிறேன். எல்லாமே குடிச்சிட்டேன். சீரியஸ்லி ஓப்பனாக சொல்கிறேன், செம்ம பிளேஸ். சின்ன இடம்தான், ஆனால் வெரைட்டியான யூஸ் ஐட்டம்ஸ், வெரைட்டியான ஐஸ்கிரீம் ஐட்டம்ஸ் கிடைக்குது. அதை விட யாழ்ப்பாணத்தில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஸ்பெஷலான விஷயம் இந்த ஐஸ்கிரீம் ரோல் அப்படின்றது. நான் மேட் பண்ணுற விஷயமெல்லாம் உங்களுக்கு காட்டியிருந்தோம். செம்மையாக இருக்குது. சீரியஸ்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதை விட சீப்பாக வேறு இருக்குது. இப்போ கொழும்பு ப்ரைஸை விட இங்கே வந்து சரியான சீப்பாக இருக்குது. ஸோ இதுக்காகனாலும் நீங்கள் வந்து ஒருக்கா ட்ரை பண்ணலாம். யாழ்ப்பாணத்துக்கு வரவங்களாக இருந்தாலும் சரி, யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த கடைக்கு வாங்க. நான் எங்கே இருக்கு அப்படின்றத சொல்லி எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் அதில் வந்து பாருங்கள், வந்து சாப்பிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கிறதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சரியான இடம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் இருந்து, ஹாஸ்பிட்டல் தாண்டி வேறு இடத்துல வேம்படி சந்தி தாண்டி அடுத்தது ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷனில் தான் இந்த ஷாப் இருக்குது. ஸோ கட்டாயமாக வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.